பங்காளிகளா, அடிச்சு தூக்கலாமா? தலைவரு திமிங்கலம் தானு கடலில் சேரும் அந்த இடத்தில் இத பாட்டு விட்ட உழுவ மீனு விட்டதையா வச்சாய் பஞ்சாயத்து தலைவரான துரா மீனு தானுமோ பஞ்சாயத்து தலைவரான துரா மீனு தானுமோ அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்த தானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கே. இது நம்ம பேர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலோவை போய் ஒரு 16 கிலோ தாறுமாறாக அடித்து விட்டது தான். அது அப்படியே வந்து சில பல நம்ம ரீமேக் பண்ண சில பல சாங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலான் இருக்கேன். சாங் எடிட் பண்ணுறதுக்கு பொழுது வரைக்கும் பொழுது போயிது. இது கிட்டத்தட்ட அம்மா நேரம் எடிட் பண்ணேன். இப்போ 2 கில் போட்டாச்சு, 2 கில் போட்டாச்சு, 3rd கில். அம்மா 9 தான் இருக்குது, உயிர் நேரம் செஞ்சுருப்பான் வச்சு. இப்போ இடத்துல கால் இருந்து அதனால் அந்த இதை கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப் டவுன்லோட் பண்ணி 10 நிமிஷம் விளாண்டிங்கன்னா 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணால் அதிகமாக தருவாங்க. ஸோ ட்ரை த டேப். அப்புறம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும் வீடியோ. என்ன பண்ணுறது, பேசிகிட்டே இருந்தால் கடுப்பாகுதா உங்களுக்கு? சரி, அப்போ இது சாங் டைம். சக்ஸஸ்ஃபுல்லாக 7 கில் போட்டாச்சு. மேட்ச் செம்மையாக போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ 7 கில் போட்டாச்சு மொத்தம் அந்த மேட்ச், 16 கில் போயாவோட சேர்த்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர் ஐடி வந்து ப்ரோ என் ஐடி போயிடுச்சு ப்ரோ அப்படின்றீங்க. அப்புறம் நிறைய பேர் அந்த ட்ரிக் சொல்லுங்கள். எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை கேட்குறீங்க, அதை பற்றி போட சொல்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஹெட்ஷாட் கிங்காக வருது இப்படின்லாம் போட்டிருப்போம். சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ அதில் கண்டிப்பாக இருக்கலாம். அங்கே ஒரு எனிமி இருந்தான், லூட் அடிக்க வருவான். ஹெட்ஷாட். ஓகே, சிட்டன் சாட் வந்துருச்சு அவனுக்கு. மண்டேலேயே டம்மு டம்முன்னு வாங்கிட்டான். சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் என்னென்ன சாங்லாம் பண்ணலான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிவிக்கோட சாங் ரிவ்யூக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதுக்கான ஐடியாஸ்லாம் தரலாம். அப்புறம் 8 ஷேரிங்கிறாங்க, அப்புறம் லவ் ஷேப் ஆஃப் லவ்வாக அதை சொன்னாங்க. அந்த சாங்லாம் நாளைய வீடியோவில் வருது. சரி, இப்போ இட்ஸ் டைம் டு சாங் 2. வாடட்டும், யார் வேணால் தேடட்டும், நம்ம இப்போ எனிமையை தேடுவோம். எனிமி கிடைச்சாதான் அடுத்து 9வது இதில் போட முடியும். எங்கள் ஆலையாக காணியன் அவனையுமே அதோ போகிறான். என் மாட்டினாடா மண்டகசாயம் சொருவன் அவனை இருக்கேன். ஒழிஞ்சாச்சு எம்டி அருண் கில், எம்டி அருண் கில்னு கிடையாச்சு. ஸோ அப்படி அவனை போட்டாச்சு. கில் பண்ணும்போது மட்டும் பேசுகிறான், மற்றபடி மியூசிக்கை போடுறான் தான் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்குன்னு தெரியுது. சரி சரி, போய் கேளுங்க. பாய் பாய். தூண்டி போட்டது போதும். இப்போ நம்ம தூண்டி போட்டாகணும், ஏன்னா அந்த வீட்டில் ஒரு எனிமி இருக்காங்க. எனிமி இருக்காங்கன்னு தான் சொல்லணும், அவங்கள நாயகின்லாம் சொல்லக்கூடாது, தவறான விஷயம். ஸோ அங்கே எனிமி இருக்காங்க. இப்போ அந்த எனிமி எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நல்லவனாக இருப்பான் நட்டுக்கு இந்த எனிமி. ஸோ ரொம்ப நல்ல பையன். அந்த பையனை போடுறதே கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே ஐயோ அவனை சொல்ல வேணாம்னு வச்சேன். சரி உட்காந்து உட்காந்தானா, சரி சுட வேணாம்னு பார்த்து, சரி கண்ணை சுவிட்ச் பண்ணிடலான் தான் இருந்தேன். ஒரு வெட்டை வந்தால் பாருங்கள், அடி படுக்க தம்முன்னு போட்டாச்சவனை. அப்புறம் சைடில் ஒரு கார் வர மாதிரி இருக்குது. இப்போ அந்த காருக்காரனையும் முடிக்கலாம், சேர்த்தே வச்சு ஒன்றா வச்சு முடிச்சு விட்டுலாம் ரெண்டு பேர்த்தையும். 11 அளவு 11 கில்லு.
டேட்டாஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், செம்மையாக இருக்குது. நெட் 99+ அந்த பிரச்சனைக்கும் வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே வீடியோ செக் பண்ணுங்கள். இவனை அப்படியே அழகாக அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே கட்லட் மாரி முடிச்சாச்சு. சரி, அடுத்து இப்போ இவனை முடிஞ்சாச்சு. இப்போ 12 கில்லு 9 அலைவு இருக்காங்க. சரி, கார் எடுத்துகிட்டு அடுத்து இனிமேல் பார்க்க போவோம். சரி, கார் எடுத்துடலாம். இன்னும் டாக்ஸிக் ஜோனில் மாடிச்சு. சரி, கார் ஓட்டுற நீங்கள் சாங் கேளுங்கப்பா. அடுத்த சாங் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அடுத்த சாங் நல்லா தான் இருக்கும், இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. சரி, சாங்கை கேளுங்க, சாங்கை கேளுங்க. புளிய மரத்து அடியிலே, புஷ்பலதா மடியிலே, அரச மரத்து அடியிலே, அத்தை பொண்ணு மடியிலே, சவுக்கு மரத்து அடியிலே, சன்னி லியோன் மடியிலே. தண்ணி கேட்டேன், உங்கள் காலையில் எதுவும் வந்திருக்கலாம். சரி ஓகே, இப்போ 13 கில்லு 5 அலைவு. என்னடா இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது, இதில் போய் 5 அலைவா? இன்னும் ஏனாலையும் தான் நம்ம முடியல, 5 அலைவு இருக்குது இவ்வளோ பெரிய லேண்டில். இவனுங்களை எப்படி தேடி முடிக்கிறதுனே தெரியல. சரி, சும்மா கார் இருக்கிறது தான், கார்னு எடுத்திங்கன்னா லேமகுரிய தவிர வேறு திட்டுக்காதீங்க. ஏன்னா இதுதான் இது அடித்தாங்கிறது. ஆனால் நம்ம மேலே ஒரு புல்லட்டு கூட படக்கூடாது. ஷார்ட் கன் வச்சு பக்கத்தில் இருக்கும்போது கூட இது மேலே நம்மளை அடித்தா அப்படியே காரில் தான் அடி விழுமே ஒழி நம்ம தலை விழாது. நல்லா பொறுமையாக தலை குறி வச்சு அடித்தாதான் வந்து காரில் இருக்கும்போது அடிச்சுவோம் அடி விழும். ஸோ கார் இந்த கார் கிடைச்சா விட்றாதீங்க, அடித்து நிறவுங்க. ஆனால் எலும்பி கேட்டுக்கிட்டே ஓடாதீங்க, இப்போ காரை எரிச்சு விட்றணும். இப்போ வந்து 13 கில் 5 அலை பார்க்குறவங்களாம் சத்தியமாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் அடிச்சிருங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட கலரை சேஞ்ச் பண்ணிடுங்க. தொண்டவர் கிட்டது அப்புறம் என்னதான் அது பேர் அந்த மணியை கார அடிச்சு விட்டுருக்கேன், அதை துருபிடிச்சி போயிடும். இவெல்லாம் துருபிடிச்சி போய் உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரே இடத்துல அடித்தது தான் அவன் கில்லு காட்டுது. அதேமாரி நீங்களும் அந்த மணியை கார அடித்தாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு காட்டும். ஓ, மாசற்றக்காரன் வந்துட்டான், இவனையும் முடிச்சு விட்ருவோம். ஏ, ரிவர்ஸ் இருக்கிறான். ஓ, பயந்துட்டேன் மேலே தான் விட்டு எடுத்துருவானு. நேராக ரிவர்ஸ் வச்சுருக்கலாம். கார் எரிஞ்சு விட்டது. மான்ஸ்டர் ட்ரக்லாம் எடுக்காதீங்க, மேலேயே விழு தலைமலையே விழும் அடி. ஜூமின் ஜூம் மட்டும் போட்டால் செம்ம அடி விழு மான்ஸ்டர் ட்ரக்கில். அப்புறம் நாளைய வீடியோலாம் வந்து ஒரு 2 யூடியூபர்ஸை போயிட்டு நான் ஒரு ரேங்க்டு மேட்ச்சில் மீட் பண்ணேன். அந்த வீடியோ தான் நாளைக்கு வருது, 4:30 வீடியோ. அதோட ஒரு நைட் நைட்டில் கேம் விளாட்றவங்களுக்காண்டியா 4:30 வீடியோ. எல்லா வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் என்ன சாங் வெர்ஷன் பண்ணலாம்னு சொல்லுங்கள். அப்புறம் லவ் இந்த ஷேப் ஆஃப் யூ அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னாங்க, அந்த பாட்டை நம்ம லாங்குவேஜுக்கு அதாவது நம்ம பீட்டுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ண உடனே அதுவும் வரும். அப்புறம் எல்லா சாங்கும் நிறையா ஃப்ரீ ஃபயர் சேனல் தான்டா, இது என்னடா சாங்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதை நான் இறங்கி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. அப்புறம் வந்து 5ஆம் தேதி ஒரு ரிவீல், அப்புறம் இன்னொரு கிவ்அவே ஓட்டிங் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்னும் ஒருத்தந்தான் இருக்கிறான், தேடுவோம் தேடுவோம் தேடிக்கொண்டே இருப்போம். ஆமெல்லா இந்த ஷேப்பா பியூர் ஏ இதெல்லாம் அடிச்சு தூக்கு தூக்கு ஷெட் கொசு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ நம்மளை போட போகிறான், ஐயோ அம்மா என்ன ஓட்டுறங்க அம்மா அப்படின்னு நோசிக்காச்சு அவனை. டிஷும் டிஷும் நசுக்கியாச்சு. நீங்களும் அந்த அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை நசுக்கி விட்ருங்க, லைக் பட்டனை அடிச்சு விட்ருங்க, பெல்னியை மணியாக நடிங்க, வாய் குழப்புது. பாய் பாய்.